அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாடு அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க டெலிகிராமில் தமிழ்நாடு அகாடமி அப்படிங்கிற குரூப்பில் கூட நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணலாம் எட்டாம் வகுப்பு பயிற்சித்தால் ஒன்றில் பத்தொன்பதாவது கேள்வி ஒன்று மற்றும் மைனஸ் ஒன்னின் பெருக்கல் தலைகீழிகள் முறையே ஒன் கமா மைனஸ் ஒன் ஆகும் இதை நியாயப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்கு அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒன்னின் பெருக்கல் தலைகிலி ஒன்று ஏன்னா முறையேன்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஒன்னினுடைய பெருக்கல் தலைகிலி ஒன்று மைனஸ் ஒன்னின் பெருக்கல் தலைகிலி என்னென்னா மைனஸ் ஒன்று சரியா இந்த கூற்று சரியானது அப்படிங்கிறத நாம் நியாயப்படுத்தணும் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும் பெருக்கல் தலைகிலி என்று சொன்னால் அந்த பெருக்கல் தலைகிழி இருக்கு இல்லையா அதை நம்ம பெருக்கணும்னா வரக்கூடிய விடை ஒன்றாக இருக்க வேண்டும் அதாவது இப்போ பார்த்திங்க அப்படின்னு வைங்களேன் ஒரு ஏன் வைங்களேன் இதனுடைய பெருக்கல் தலைகிலி என்னென்னா ஒன் பை ஏன்னு சொல்லுவாங்க ஏன்னா வரக்கூடிய விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வரும் சரியா ஏவினுடைய பெருக்கல் தலையில் ஒன் பை ஏ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுக்கு என்ன அர்த்தம்னா இதை ரெண்டையும் நம்ம சுருக்கி பார்த்தோம்னு வைங்களா ஏஏ கேன்சல் ஆகி நம்மளுக்கு ஒன்று விடை கிடைக்கும் ஓகேவா அப்போது அந்த பெருக்கல் சமணி என்று சொல்லக்கூடிய ஒன்னாம் நம்பரை கொடுப்பதற்காகத்தான் அந்த பெருக்கல் தலைகில் இருக்குது சரியா அப்போது இந்த ஒன்னினுடைய பெருக்கல் தலைகீழ் என்பதை நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம பெருக்கி பார்ப்போம் ஒன்றையும் ஒன்றையும் பெருக்குன்னு என்ன கிடைக்குதுன்னா ஓரோன் ஒன்று ஸோ அந்த பெருக்கல் சமணியாகிய ஒன்றை கொடுப்பதால் இந்த ஒன்னினுடைய பெருக்கல் தலைகிழ என்பது ஒன்று தான் ஓகேவா ஏன்னா பெருக்கி வரக்கூடிய விடை பார்த்திங்கன்னா ஒன்று கிடைக்கிது இல்லையா அதனால் அடுத்தது மைனஸ் ஒன்னின் பெருக்கல் தலகிலி மைனஸ் ஒன்றுன்றிருக்கு இதையும் நாம் இப்போ பெருக்கி பார்ப்போம் மைனஸ் ஒன்று இது கேள்வி இதனுடைய பெருக்கல் தலகிலியான மைனஸ் ஒன்றை பெருக்கி பார்ப்போம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் ஒன் இன்ட்டு ஒன் ஒன்று அந்த ப்ளஸ் சிம்பிள் போட வேண்டிய அவசியம் இல்லை சரியா அப்போ நம்மளுக்கு இப்போ என்ன கிடைக்கிது அப்படின்னா ஒன் கிடைக்குது இதற்கு பெயர் பெருக்கல் சமணி என்று பெயர் சரியா அப்போ அந்த பெருக்கல் சமணியை கொடுப்பதால் இதனுடைய பெருக்கல் தலைகளி மைனஸ் ஒன்று தான் ஒய்னஸ் ஒன்னுடைய பெருக்கல் தலைகளி மைனஸ் ஒன்று தான் ஸோ இந்த கூற்று நியாயமானது அப்படிங்கிறது தெரியுது அடுத்தது இருபதாவது கேள்வி ஒன் பை எயிட் கிரேட்டர் தேன் ஒன் பை நைன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒன் பை எயிட் ஆனது ஒன் பை நயன் அப்படிங்கிறத விட பெரியது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ இதுதான் பெரிய மதிப்பு இப்போ இந்த ஒன் பை எயிட் மைனஸ் ஒன் பை நைன் என்பது மிகை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒன் பை எயிட் கழித்தல் ஒன்று பை நைன் என்பது மிகை என்பது அவங்களே கொடுத்துருக்காங்க அதற்கு காரணம் நம்ம தரணும் முதல்ல இந்த கணக்கை செஞ்சுடுவோம் செஞ்சதுக்கப்புறம் என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கீழே ஒரே மாதிரி இல்லை என்று சொன்னால் நாம் கிராஸ் மல்டிபிள் பண்ணனும் அதாவது குறுக்கு பெருக்கல் ஸோ ஃபஸ்ட் எடுத்தனே இந்த ஒன்றையும் ஒன்பதையும் பெருக்கணும்னு என்ன வருதுன்னா ஒன்பது வருது சரியா அடுத்தது இந்த எட்டையும் ஒன்றையும் பெருக்கும்போது என்ன கிடைக்கும்னா ஓர் எட்டு எய் எட்டு கிடைக்கும் பை எட்டையும் ஒன்பதையும் பெருக்கும் போது என்ன கிடைக்கும்னா எழுபத்தி ரெண்டு கிடைக்கும் ஸோ ஒன்பதில் எட்டை கழித்தா என்ன வருதுன்னா ஒன்று வருது ஒன் பை செவன்ட்டி டூ அதாவது ஒன்று பை எழுபத்தி ரெண்டு என்பது மிகை சரியா இந்த மிகை என்பதை பொறுத்த வரைக்கும் அவங்களே கொடுத்துருக்குறாங்க நாம் இப்போ என்ன காரணம் அப்படிங்கிறத மட்டும் எழுதணும் இப்போ இதற்கு என்ன காரணம் அப்படின்னா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் ஆறாவப்பிலே நம்ம படிச்சிருப்போம் முழுக்கல்ல ஒரு பெரிய எண்ணிலிருந்து பெரிய மதிப்பிலிருந்து சிறிய மதிப்பை கழிக்கும்போது மிகைதான் கிடைக்கும் பெரிய மதிப்பிலிருந்து சிறிய மதிப்பை கழிக்கும்போது மிகை தான் கிடைக்கும் இதுவே சிறிய மதிப்பிலிருந்து பெரிய மதிப்பை கழிக்கும் போது குறையான எண் தான் கிடைக்கும் இப்போ பாருங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன கணக்கு நம்ம போடுவோமே ஒரு அஞ்சுலேருந்து நம்ம மூணை கழித்தோம்னா என்ன கிடைக்கும்னா ரெண்டு கிடைக்கும் பெரிய நம்பரானால் இந்த ஐந்தினுடைய குறியீடு தான் நம்ம போடணும் ப்ளஸ் கிடைக்கும் சரியா ஏன்னா பெரிய நம்பரான ஐந்தினுடைய குறியீடு ப்ளஸ் இதுவே சிறிய மதிப்பிலிருந்து பெரிய பெரிய மதிப்பை கழிச்சோன்னு வைங்களேன் கழிக்கும்போது இதனுடைய குறியீடை போடும்போது என்ன கிடைக்கும்னா மைனஸ் ரெண்டு அப்படிங்கிற விடை தான் நம்மளுக்கு கிடைக்கும் இதெல்லாம் நம்ம ஆறாவதுலேயே படித்தது தான் ஸோ எப்பவுமே பெரிய மதிப்பிலிருந்து சிறிய மதிப்பை கழிக்கும்போது மிகை மிகைதான் கிடைக்கும் அந்த கான்செப்ட் தான் இங்கே வந்திருக்கு இருபத்தி ஓராவது கேள்வி ஏறு வரிசையில் எழுதுக அப்படின்னு சொல்லி நான்கு எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கு மைனஸ் ஏழு பை இருபத்தி ஐந்து மைனஸ் மூணு பை இருபது மைனஸ் எட்டு பை பதினைந்து மைனஸ் பதினொன்று பை முப்பது அப்படின்னு நாலு எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இதை நாம் இப்போ ஏறு வரிசையில் அமைக்கணும் ஏறு வரிசையில் அமைப்பதற்கு இப்போ கீழே இருக்கக்கூடிய அந்த டினாமினேட்டர் இதெல்லாம் ஒரே மாதிரியான நம்பர்களாக கொண்டு வரணும் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இல்லை ஏன்னா ஒவ்வொரு நம்பருமே வித்தியாசமான நம்பர்களாக இருக்குது அப்படி இருக்கும் பட்சத்தில் நாம் செய்ய வேண்டியது மீசிமா அதாவது எல்சியம் கண்டுபிடிக்க வேண்டும் சரிங்களா எல்சியம்னு நாம் சொல்லுவோம் மீசிமா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் இப்போது மீசிமா கண்டுபிடிக்கணும்னு நம்ம சொன்னோம் ஸோ இப்போ மீசிமா கண்டுபிடிக்கிறதுக்காக நாம் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கீழே இருக்கிற டினாமினேட்டர் பகுதியில் இருக்கிற எண்களை எல்லாம் எடுத்து எழுதிக்கிறேன் ஐந்து இருபது பதினைந்து ஃபிஃப்டீன் தேர்ட்டி இதை வச்சுக்க நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் இப்போ நான் ஐந்தாவில் ஃபைவ்வால் நான் இதை டிவிஷன் பண்ணும்போது ஃபைவ் ஃபைவ் சார் டுவெண்ட்டி ஃபைவ் ஐஞ்சு இருபத்தஞ்சுன்னு வரும் ஃபோர் ஃபைவ் சார் டுவெண்ட்டி நாலஞ்சு இருபதுன்னு எழுதிக்கலாம் த்ரீ ஃபைவ் சார் ஃபிஃப்டீன் மூவஞ்சு பாஞ்சு அடுத்தது ஆறு அஞ்சு முப்பது சிக்ஸ் ஃபைவ் சார் தேர்ட்டி அப்படின்னு எழுதிக்க முடியும் ரைட் இதற்கு பின்னாடி நம்ம மறுபடியும் இதை செகண்ட் டேபிள் ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம் சுருக்க முடியுமான்னு பார்க்கலாம் ஸோ இதை வந்து டூ டூ சார் ஃபோர் அப்படின்னு எழுதிக்கலாம் இந்த த்ரீ அப்படியே வச்சுக்கலாம் எதுவும் த்ரீ டூ சார் சிக்ஸ் நாம் இதை எழுத முடியும் அடுத்தது மறுபடியும் செகண்ட் டேபிள் ஏதாவது கேன்சல் பண்ண அதாவது சுருக்க முடியுமான்னு பார்க்கலாம் ஃபைவ் அப்படியே வச்சுக்கலாம் ஏன்னா வராது ஒன் டூ இஸ் டூ த்ரீ த்ரீ அப்படின்னு சொல்லியிருக்கு சரியா இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தேர்ட் டேபிளில் பண்ணணும்னா ஃபைவ் அப்படியே வச்சுக்கலாம் ஒன் ஒன் த்ரீ இஸ் த்ரீ ஒன் த்ரீ இஸ் த்ரீ தென் ஃபைனலாக ஃபைவெல்லாம் நம்ம டிவிஷன் பண்ணோம் அப்படின்னா ஒன் ஃபைவ் இஸ் ஃபைவ் இப்போ எல்லாமே ஒன்னாக வந்துடுச்சு சரியா அப்போது ஃபைனலாக இப்போ என்ன இருக்குன்னா இந்த சைடில் இருக்கிறதான நம்ம எல்சிஎம் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபைவ் இன்டூ டூ இன்டூ டூ இன்டூ த்ரீ இன்டூ ஃபைவ் அப்படின்னு எழுதிக்கிறேன் இங்கே சைடில் இருக்கிற எல்லா நம்பரையும் நம்ம எடுத்து எழுதிருக்கோம் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபைவ் டூ சார் டென் நம்மளுக்கு தெரியும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா டூ ஃபைவ் சார் ஐ ரெண்டு பத்துன்னு நம்மளுக்கு தெரியும் இங்கே ஒரு பத்து இங்கே ஒரு பத்து ஸோ பைத் பைத் எவ்வளோன்னா நூறு நூறு இன்ட்டு மூணு எவ்வளோ வரும்னா முந்நூறு ஓகேவா இப்போ நம்மளுக்கு இது ஈஸியாக இருக்கும்னா நம்ம ஈஸியாக இப்படியே செஞ்சுக்கலாம் ரெண்டு பத்து ஓகே இங்கே ர ஃபைவும் இங்கே பண்ணும்போது என்ன கிடைச்சிருக்குன்னா ஒரு பத்து ஸோ பைத் பைத் நூறு அப்படின்னு தெரியுது இந்த த்ரீயை இப்போ வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பைத் பைத் நூறு நூறு இன்ட்டு மூணு முந்நூறு அப்படின் தான் நம்ம இதை எழுதியிருக்கிறோம் இந்த த்ரீயை கடைசியாக வச்சு பிறக்கும் பார்த்திங்கன்னா முந்நூறு கிடைக்கும் சரி இப்போ இந்த முந்நூறு வர மாதிரி இந்த பேஸில் இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு விகித முறை எண்களையும் நம்ம கரெக்ட் பண்ணி கொண்டு வரணும் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு மைனஸ் ஏழு பை இருபத்தி ஐந்துன்னு இருக்குது இப்போ கீழே என்ன கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூற உருவாக்கணும் த்ரீ ஹண்ட்ரட் கொண்டு வரணும் இப்போ இருபத்தஞ்சு அப்படின்னு சொல்லும்போது பன்னெண்டால் பெருக்கும் போது முந்நூறு கிடைக்கும் சரியா அப்போ கீழேயும் பன்னெண்டு மேலேயும் பன்னெண்டு அப்போ ஏழு பன்னெண்டு எவ்வளோ ஒன்றா எண்பத்தி நாலு எயிட்டி ஃபோர் ரைட் எயிட்டி ஃபோர் பை த்ரீ ஹண்ட்ரட் மைனஸ் எயிட்டி ஃபோர் பை த்ரீ ஹண்ட்ரட் கிடச்சிடும் அடுத்து மைனஸ் மூணு பை இருபது மைனஸ் த்ரீ பை டுவெண்ட்டின் இருக்குது இங்கேயும் நம்ம கீழே என்ன கொண்டு வரணும் அப்படின்னா டுவெண்ட்டிக்கு பதிலாக த்ரீ ஹண்ட்ரட் உருவாக்கணும் இப்போ இருபதாவது வாய்ப்பாட்டில் எப்போ வரும்னு பார்ப்போம் பதினைந்து முறை பெருக்கும்போது வரும் சரியா பாஞ்சு ரெண்டு முப்பது இந்த ஜீரோவை அப்படியே சேர்த்துக்கிட்டோம்னா முந்நூறு ஸோ பதினைந்தாவால் பெருக்கும்போது இருபதான வந்து முந்நூறான கொடுக்கும் பதினஞ்சாவது வாய்ப்பாட்டில் மூணை பெருக்கும் போது என்ன வரும்னா பாஞ்சு மூணு நாற்பத்தி அஞ்சு ஃபிஃப்டீன் இன்ட்டு த்ரீ வந்து ஃபார்ட்டி ஃபைவ் அடுத்தது மைனஸ் எயிட் பை ஃபிஃப்டீன் இருக்குது இதை நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு த்ரீ ஹண்ட்ரட் உருவாக்குறதுக்கு பதினஞ்சா வாய்ப்பாடு அப்படின்னு சொல்லும்போது இருபதால் பெருக்கணும் எப்படி மேலே இருபதாக இருந்ததுன்னா பதினஞ்சாவில் பெருக்கணுமோ பதினஞ்சாக இருந்ததுன்னா இருபதாவை மேலே பெருக்கணும்னா எட்டு ரெண்டு பதினாறு ஒரு ஜீரோவுக்கு ஜீரோவை போட்டுக்கிறேன் மைனஸ் போட்டுக்கிறேன் ஸோ மைனஸ் ஒன் சிக்ஸ்டி பை த்ரீ ஹண்ட்ரட் ஃபைனலி மைனஸ் பதினொன்று பை முப்பதுன்னு இருக்குது இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது இருக்கிறதுனால பத்தாளை பெருக்கினா முந்நூறை கொடுக்கும் ஸோ த்ரீ ஹண்ட்ரட் மேலே என்ன ஆகணும்னா லெவன் இன்ட்டு ஒன் வந்து லெவன் அப்படியே வரும் ஜீரோவுக்கு ஜீரோ ஸோ மைனஸ் அப்படியே போட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்கு இதை பொறுத்த வரைக்கும் இதில் ஏழு வரிசை அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் இருக்கிறதுலையே சின்ன நம்பர்லேருந்து நம்ம எழுதிட்டு போகணும் இருக்கிறது மிகச்சிறிய எண் அப்படின்னு பார்க்கும்போது மைனஸ் நூற்றி அறுபது பை முந்நூறுன்னு இல்லையா இதுதான் மிகச்சிறிய எண் இதை பொறுத்த வரைக்கும் மைனஸ் நூற்றி அறுபது பை முந்நூறு அப்படிங்கிறதான் முதல்ல வரும் ஸோ மைனஸ் நூற்றி அறுபது பை முந்நூறு அப்படின்னு எழுதிக்கலாம் சரி இதற்கடுத்த சிறிய எண் அப்படின்னு பார்த்தோம்னா மைனஸ் நூற்றி பத்து பை அடுத்தது இதை விட அடுத்தது சிறிய எண் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் பெரிய எண் அப்படின்னு பார்க்கும்போது மைனஸ் எண்பத்தி நாலு பை முந்நூறு ஃபைனலாக பெரிய எண் அப்படின்னு பார்க்கும்போது மைனஸ் நாற்பத்தி அஞ்சு பை இப்போ நாம் இதை எழுதியிருக்கோம் இப்போ இதை எழுதினா மட்டும் பத்தாது இதனுடைய உண்மையான அந்த கொடுக்கப்பட்ட கணக்கை பேஸ் பண்ணி நம்ம ஏறுவரிசை உருவாக்கணும் ஸோ இந்த நம்பருக்கு இணையாக அதனுடைய உண்மையான மதிப்பை எழுத போகிறேன் நூற்றறுபது பை முந்நூறு அப்படிங்கிற போது முதல் எண்ணானது மைனஸ் எட்டு பை பதினஞ்சு சரி இதை விட இப்போ இதை விட அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏறு வரிசையில் இதை விட பெரிய எண்ணானது இருக்கணும் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி போட்டுக்கலாம் மைனஸ் நூற்றி பத்துக்கு பார்த்திங்கன்னா மைனஸ் பதினொன்று பை முப்பது என்று வரும் ஓகேவா அடுத்தது மூன்றாவது இதை விட பெரிய எண்ணாக என்ன வருதுன்னா மைனஸ் எண்பத்தி நாலு வருது ஸோ அதனுடைய உண்மையான கணக்குனுடைய மதிப்பெண்னு பார்த்திங்கன்னா மைனஸ் ஏழு பை இருபத்தி ஐந்து ஃபைனலி இருக்கிறதுலே மிகப்பெரிய எண் மைனஸ் நாற்பத்தி அஞ்சு பை முந்நூறு அதனுடைய உண்மையான கணக்கு மதிப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா மைனஸ் மூணு பை இருபது ஸோ இதுதான் ஏறு வரிசை இதுதான் அவர்கள் எதிர்பார்த்த கேட்கப்பட்ட ஏறு வரிசை அடுத்தது பனி இருபத்தி ரெண்டாவது கணக்கு மைனஸ் நாலு பை ஏழு மற்றும் ஒன்று பை ஏழுக்கும் இடையில் அமையும் நாலு விகிதமுறை எண்களை கண்டுபிடிக்கு மிக மிக எளிமையான கணக்கு ஏன்னா கீழே டினாமினேட்டர் அதாவது பகுதி பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கு மைனஸ் நாலு பை ஏழுன்னு இருக்குது இங்கே ஒன்று பை ஏழுன்னு இருக்குது இப்போ என்கோடு நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நாம் இதை எளிமையாக போட்ட முடியும் மைனஸ் நாலுக்கு இந்த முந்தினைய பக்கம் வலது பக்கம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் மூணு பை ஏழு அப்படியே நம்ம கொண்டு போக வேண்டியது தான் அடுத்தது மைனஸ் நாலுக்கு அப்புறம் மைனஸ் மூணு இருக்கும் மைனஸ் மூணுக்கு பிறகு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ரெண்டு என்று இருக்கும் என்கோடு தெரிஞ்சால் டக்குனு போட்டுடலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன்று பை ஏழுன்னு வரும் சரியா மைனஸ் நாலுக்கு அப்புறம் மைனஸ் மூணு மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று பை ஏழு எல்லாத்துக்கும் காமனாக போட்டிருக்கோம் அடுத்தது ஜீரோ பை ஏழுன்றது தேவையில்லை ஜீரோன்னே வச்சுக்கலாம் சரியா இப்போது இந்த நான்கு எண்கள் தான் எடைப்பட்ட நான்கு விகிதம் ஒரு எண்கள்